ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி புரோட்டா சப்பாத்தி. எல்லாத்துக்கும் ப்ளைனாக சால்னா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சால்னாவை ஹோட்டலில் மாதிரியே அதே டேஸ்ட்டில் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளோட அன்பான வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக பட்டை, 3 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். ரொம்ப தீயை விடாமல் லைட்டாக வறுத்தோம்னா போதும். அதுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயம், 15 சின்ன வெங்காயங்க, அதை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்றது வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதிலையே 1-2 தக்காளிங்க கொஞ்சம் மீடியம் சைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் கழுவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் இருந்தால் போதுங்க, ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம். ரொம்ப தக்காளி சேர்த்தோம்னா குருமா வந்து புளிக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தோம்னா போதும். இதையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் குழைய விட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 1 சின்ன கப் அளவுக்கு துருவுன தேங்காய், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வாசனைக்கு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 4-5 முந்திரிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப முந்திரிப்பருப்பு சேர்க்க வேண்டாங்க, ஏன்னா நம்ம தேங்காய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால முந்திரிப்பருப்பும் அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப திக்னஸ் ஆயிரும். அதனால் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இது எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குருமா வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. குருமாக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 துண்டு பட்டை, இதில் 1 சின்ன பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. இந்த குருமாக்கெல்லாம் கண்டிப்பாக தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்க்கணுங்க, அதுதான் வந்து அதிகமான சுவையை கொடுக்கும். அப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்றது வரைக்கும் வதக்கிடலாங்க. ரொம்ப கருக வதக்க வேண்டாம். குருமாவுக்கு வந்து வெங்காயத்தோட ஃப்ளேவர் சாப்பிடும்போது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதில் 1 தக்காளி. நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது 2 தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோம்னா போதும். இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கலாங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. இந்த புதினா வந்து குருமாக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் குருமாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குருமாவுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. இந்த மசாலாவை எண்ணெயில் கருக விடாமல் நல்லா க
கலந்து விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாதுங்க, குருமாவோட டேஸ்ட்டை மாற்றிடும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி தாங்க அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் லைட்டாக வதக்கணும்னா போதும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைத்தில் நம்ம வந்து குருமாவுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடலாங்க, ஏன்னா அந்த குருமாவை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் சேர்த்த எல்லா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் கொதிக்க வச்சு நல்லா வத்த வச்சு தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரமும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு குருமா வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து குருமாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வத்திருச்சு. பாருங்கள், குருமாவும் நல்லா கெட்டியாயிருச்சு. கெட்டியாகி எண்ணெயும் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த டைத்தில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த கடைசியில் வந்து கரம் மசாலா சேர்த்தோம்னா குருமாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டான குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லி இலைகள் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவை பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ஹோட்டலில் மாதிரியே அதே டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய மற்ற வீடியோஸும் ரெசிபீஸும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.